எங்களுக்கு எங்கள் அப்பா இப்போ இல்லை, உலகத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை. எதுக்குங்க அதில் பிரச்சனை எனக்கு தெரியாமல் கேட்குறேன். இல்லை என்ன அதுலேயே ப்ராப்ளம், இன்றைக்கி அது ப்ராப்ளமாக இருக்குது. அது இன்றைக்கி எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு அப்பா இல்லை, அதுதான் எங்களுடைய ப்ராப்ளம். ஐயோ சார், ஆர் யூ வரீட் அபவுட் எஸ்பி பாலசுப்ரமணியம்ஸ் டெத், ஆர் ஆர் யூ வரீட் அபவுட் த பில்லிங் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்? பில்லிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு, முடிச்சு போச்சு. அது 3-10 கோடி ரூபான்னு நான் சொன்னால் வந்து நீங்கள் எழுதிடுவீங்க தானே? இல்லைங்க, அது 50 லட்சம் ரூபாய் தாங்க ஆச்சுன்னு பில்லிங் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இப்போ சொல்கிறதுக்கு நான் ஏங்க பதில் சொல்லணும்? அவர் வருத்தப்படுறாருன்னா அவர் வீட்டிலேருந்து வருத்தப்படட்டுமுங்களே, அவர் இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படி? அஜித் எனக்கு நண்பர் தான், ஓகேங்களா? எங்கள் அப்பாவுக்கும் நல்ல நண்பர் தான். அவர் வந்தாருன்னா என்ன, வரலன்னா என்ன? அவர் மரியாதை எங்கேருந்து செலுத்தினா என்ன? இப்போ ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படிங்கிறது நல்லா இல்லை. இது நம்ம கலாச்சாரம் கிடையாது. கடைசியாக வந்த இந்த குழலை பற்றி பேசுகிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கட்டாயம். அதனால் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். டாக்டர் சபா சபாநாயகன், டாக்டர் சுரேஷ் ராவ், டாக்டர் தீபக் சுப்பிரமணியம் அண்ட் டாக்டர் கிஷோர். இவங்க 4 பேர் தான் முழுக்க முழுக்க அப்பாவுக்கு சிகிச்சை கொடுத்தவங்க. இவங்க 4 பேருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். எங்கள் குடும்பத்தார் அனைவருமே இவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்காங்க. இவங்க எங்கள் குடும்பத்தில் ஒன்றாயிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளுமே எல்லா விஷயங்களுமே எங்கிட்ட பேசி, எங்கிட்ட கேட்டு, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணுன்னா கூட வந்து எங்கள் முழுசாக எங்கள் ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணி, இது தான் நாங்கள் பண்ண போகிறோம், இப்படி தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு முழுமையாக அவங்க வந்து எங்களோட கன்சல்டேஷன் ஓடத்தான் அப்பாவுக்கு எல்லா சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பில்லிங் பிரச்சனை தான், அதுக்கு முன்னாடி பிரச்சனை, இதெல்லாம் வந்து சரி அதுக்கு முன்னாடி இருக்கிறது முடிஞ்சு போச்சு. புதுசாக இப்போது வந்து ஒரு பில்லிங்கிற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சிகிச்சை முடிஞ்சது, அப்பா காலமாயிட்டார். ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு சம்பவத்திலேருந்து மீண்டு வரத்துக்கு எங்களுக்கு அந்த சமயம் கூட இல்லாமல் டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு குரலையை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை. இருந்தாலுமே வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து முழுமையாக நாங்கள் நம்பி இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றுன்னா, எங்களுக்கு ஒன்றுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நிற்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றுன்னா எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே வந்து நிற்பாங்க. ஸோ இந்த பில்லிங் பிரச்சனை அப்படின்னு வரும்போது வந்து இந்த மாதிரி பில்லிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்களால் பே பண்ண முடியல. தமிழக அரசு அங்கே அரசுக்கிட்ட நாங்கள் வந்து பேசணும், அவங்க வந்து சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதனால் நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் கிட்ட போயிருந்தேன், இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட போய் நான் பேசினேன். அப்புறமா அவங்க தான் வந்து களத்தில் இறங்கி வைஸ் பிரசிடென்ட் அங்கிளுடைய டாட்டர் வந்து பில்லு செட்டில் பண்ணாங்க அப்படின்னுலாம் வந்து ஒரு அருமையான ஒரு கதை வந்தது. இப்போ இந்த நீங்கள் வந்து என்ன கிளாரிட்டி கேட்கும்போதே அது உண்மை இல்லைங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுது. அது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி, அதை வந்து யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்துக்கே தேவையில்லாத இந்த மீட்டிங், இந்த மனஸ்தாபம், இந்த வருத்தம், இது எதுக்குமே தேவையே இல்லாமல் ஒரு விஷயம் அது வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கு. என்ன பில்லிங் பண்ணாங்களோ அதில் ஒரு பங்கு நாங்கள் பே பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு குடும்பத்துலேருந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்பப்போ ஒரு அமௌண்ட் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம், ஓகேங்களா? இன்சூரன்ஸ் ஒரு போர்ஷன் வந்து கவர் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் அப்பா காலமான பிறகு நாங்கள் செட்டில்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட தான் நான் பேசிக்கிட்டேன். நான் சிஇஓ சார்கிட்ட, டாக்டர் அனுராதா கிட்ட கூட நான் வந்து எப்போவுமே பில்லிங் பற்றி எதுவுமே பேசலை.
எங்கள் டாக்டர் தீபக் கிட்ட தான் என் நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட பேசினேன், சார் பில்லிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் யார்கிட்ட பேசணுமா ஏதாவது செட்டில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். எங்கள் அக்கௌண்டன்ட் இங்கே இருந்தாங்க. கடைசி நாள் அன்றைக்கி எங்கள் அக்கௌண்டன்ட்டும் இங்கே இருந்தாங்க. நாங்கள் காசோட இங்கே வந்திருந்தோம். இருந்தாலுமே சேர்மன் அவர்கள்கிட்டருந்து எங்களுக்கு தகவல் வந்தது, அவங்கக்கிட்ட எந்த காசும் வாங்க வேண்டாம், எப்படி எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சுமூகமாக அப்பாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அவங்களுக்கு எல்லா வசதிகளையுமே வந்து ரெடி பண்ணி அவங்கள தயவு செஞ்சு வழி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு புரியல. அப்படின்னா நான் அப்புறமா வந்து செட்டில் பண்ணிட்டுங்களா ஐயா அப்படின்னு நான் கேட்குறப்ப கூட, காசு விஷயம் எதுவுமே இனிமேல் பேசாதீங்க அப்படின்னாங்க. இதுதான் நடந்த விஷயம். ஓகே, இதுக்கு எங்கள் குடும்பத்தினர் அனைவருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களால் பே பண்ண முடியாதுன்றதுக்காக இல்லை. ஆமாம், நான் கேட்டிருந்தேன் அரசாங்கத்துக்குள்ளேயும், நான் கேட்டிருந்தேன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அதுவும் வந்து அரசாங்கமும் வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலும் எங்களுக்கு வந்துச்சு. அவங்க ஏதாவது ஒத்துழைக்க முடியுமா ஃபைனான்ஷியலாக அப்படின்னு கேட்டதாகவும் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அப்போது கூட வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மன் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த முடிவு சேர்மன் அவர்களோ இந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகமோ எப்போ எடுத்தாங்கங்கிற விஷயம் எனக்கு கிளாரிட்டி இல்லை. இருந்தாலுமே வந்து எங்களுக்குள்ள இந்த பில்லிங் பிரச்சனை இல்லவே கிடையாது. அப்பாவுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறப்போ கடைசியாக வந்து நான் பில் செட்டில் பண்ணால் தான் வந்து அடுத்த நாள் தான் அதனால தான் அடுத்த நாள் வந்து நான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அப்போ எப்போ காலமானாருங்கிற டைமோடு நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் அனௌன்ஸ் பண்ண டைம் தான் அந்த சர்டிஃபிகேட்லேயும் இருக்க தான் போகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு கதையை கட்டி முந்திய காலம் ஆயிட்டார், அதுக்கப்புறமா வந்து காசு கட்ட முடியாததுனால ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை வந்து விடலை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வைஸ் பிரசிடென்ட், எது தேவையில்லாத பிரச்சனைங்க. எதிர்பார்க்காத ஒரு மறைவு உங்களுக்கும் இருக்குது, மக்கள் அனைவருக்குமே வந்து அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து மக்கள் இருக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்படி எதிர்பாராத ஒரு மறைவுங்கிறதுனால ஜீர்ணிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தேவை. அதுவும் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எங்களுக்கு இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு கதையை அவர் மேலே இருக்கிற அன்பு, உங்களுக்கு கோபத்தை வந்து யார் மேலேயாவது காட்டணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, அதுவும் புரியுது எனக்கு. இருந்தாலுமே வந்து அப்படி வேண்டாமே, நீங்கள் வருத்தப்படுறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் கிரீஃப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வேறு வழி பாருங்க. ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படிங்கிறது நல்லா இல்லை. இது நம்ம கலாச்சாரம் கிடையாது. யார் கவர்மெண்ட்டில் இருந்தால் சரி, உண்மையான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், பதிஞ்சிக்கிறேன். ஓகேனா, நீங்கள் எல்லாருமே எனக்கு சினிமா துறையிலேருந்து நீங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இது வந்து டெஃபினட்டாக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றி எப்படியாவது எழுதுவீங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும், 100% எனக்கு தெரியும். மக்கள், அப்பாவை பார்க்க வந்த மக்கள், அரசாங்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், நுங்கம்பாக்கம் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து வந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து 100% ஒத்துழைச்சாங்க. 100% வச்சுக்கோங்க சார், பிரச்சனையே கிடையாது சார். மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் பேசும்போது சார் நெகட்டிவ் தான், கோவிட் நெகட்டிவ் தான், நிறைய பேர் இருக்காங்க சார் வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது, சார் நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எப்போ தாமரை பாக்கம் எடுத்துகிட்டு போகணுமோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்பாவை அப்படின்னு சொன்னாங்க. மினிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க, வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தாங்க. எதுக்கு நாங்கள் வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆனஸ்டாக சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன், பிரச்சனால பக்கத்து வீட்டு செவர் ஏறினாங்க, அவ்வளோ டேமேஜ் இருந்துச்சு, அன்கண்ட்ரோலபிளாக இருந்தாங்க. ஒரு விஷயத்தில் கூட ஹெல்ப் பண்ணலை. அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம், பேரிகேட் பண்ணி கேட்டு திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இப்படி வருவாங்க, இவங்க பார்ப்பாங்க, எக்ஸிட் போவாங்க, அவ்வளோ பிளான் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடு அவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆனால் கேட் ஏறினாங்க, பக்கத்து வீட்டு செவர் ஏறினாங்க,
அவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருந்துச்சு, இதை ஹேண்டில் பண்ண முடியாது எங்களால், நீங்கள் தயவு செஞ்சு அப்பா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான், அப்போவும் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி லெவலில் பேசி இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் மறுபடியும் எதாவது பேச முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, பேசியும் பரவாயில்லன்னு மினிஸ்ட்ரி சொன்னதுக்கப்புறமா கூட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், சார் சாரி உங்கள் சேஃப்டி எங்கள் சேஃப்டி, தயவு செஞ்சு நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிருங்க, எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, அவங்களோட நாங்கள் கோஆப்ரேட் பண்ணணுன்றதுக்கப்புறமா, வீட்டுக்கு சேஃப்டி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறதுக்கு நான் ஏங்க பதில் சொல்லணும், அவர் வருத்தப்படுறாருன்னா அவர் வீட்டிலேருந்து வருத்தப்படட்டுமுங்களே, அவர் இங்கே வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படி, அஜித்து எனக்கு நண்பர் தான் ஓகேங்களா, எங்கள் அப்பாவுக்கும் நல்ல நண்பர் தான், அவர் வந்தார்னா என்ன வரலன்னா என்ன, அவர் மரியாதை எங்கேருந்து செலுத்தினா என்ன, இப்போது அது பிரச்சனை இல்லையேங்க, அது ஒரு பிரச்சனையாங்க. இப்போ நம்மளுக்கு பேசினா என்ன, பேசலை என்ன, என்னங்க ரூமர்னு சொல்கிறீங்களா, அது ஏன் வந்து பரப்புறீங்க, டேர் நாட் சி ஒட், அதுதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து வீட்டில் வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரோ இல்லையோ, இட் இஸ் நாட் நெசசரி, அது ஒரு விஷயமாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு எங்கள் அப்பா இப்போ இல்லை, உலகத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை. இது புரியல, உங்களுக்கு எதுக்குங்க அதில் ஒரு பிரச்சனை, எனக்கு தெரியாமல் கேட்குறேன், இல்லை என்ன அதுலேயே ப்ராப்ளம், இன்றைக்கி அது ப்ராப்ளமாக இருக்குது, அது இன்றைக்கி எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு அப்பா இல்லை, அதுதான் எங்களுடைய ப்ராப்ளம், இட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் ஃபார் த பப்ளிக். யூ ஆர் யூ சார், ஆர் யூ வரீட் அபவுட் எஸ்பி பாலசுப்ரமணியம்ஸ் டெத், ஆர் ஆர் யூ வரீட் அபவுட் த பில்லிங் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், விச் இஸ் யுவர் ப்ராப்ளம், யூ டெல் மீ. உங்கள் ப்ராப்ளம் வந்து அப்பா இறந்ததை பற்றி உங்களுக்கு வருத்தமாக இருக்கா, இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பில்லிங் கொடுத்ததுனால அவர் இறந்தாரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, தேவையில்லை அது இல்லை சார் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்தில் அது மட்டும்தான் கேள்வியாக இருந்தது, ஏகப்பட்ட கேள்வியும் வந்துடுச்சு பிரதர், அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இங்கே ஏன் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பில்லிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு, அது 3-10 கோடி ரூபான்னு நான் சொன்னால் வந்து நீங்கள் எழுதிடுவீங்க தானே, இல்லைங்க அது 50 லட்சம் ரூபாய் தாங்க ஆச்சுன்னு பில்லிங் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா, எதுவுமே இல்லை, நீங்கள் எப்படி எழுத போகிறது எழுத போகிறது தான் இருக்க போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது, எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது, எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அது நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அதை ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள், தேங்க்யூ.